அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். என்னோட ஊர் சென்னை. இன்றைக்கி நான் லீவு கேட்டுட்டு சென்னைக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நியூயார்க்கிலேருந்து சென்னைக்கு டிக்கெட் போட்டேன். நியூயார்க் டு அபுதாபி, அபுதாபி டு சென்னை. கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். இப்போது ஃப்ளைட்டு 4 மணி நேரம் லேட்டாக வருது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 15 மணி நேரம் பயணம் செஞ்சு அபுதாபி வந்து இறங்கினேன். அடுத்த விமானம் 45 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு நேராக. தண்ணி கூட வாங்கலை, கடகடன்னு போர்டிங் அடைஞ்சேன். விமானத்தில் ஏறி ஜன்னல் சீட்டுக்கு பக்கத்துலேயே மெல்ல அந்த காற்று வீச அனுபவிச்சுக்கிட்டு கையில் இருந்த ஆங்கில நாவலான ஐபேட்டோட உக்காந்துருந்தேன். சென்னைக்கு போகிறதுக்காக நியூயார்க் குளிருக்கு போட்ட வின்டர் ஜாக்கெட்டோட அந்த விமானத்தில் உக்காந்துருந்த ஒரே ஆளும் நான் தான். அங்கே யார் வருவாங்க என் சீட்டுக்கு பக்கத்தில்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருந்தப்போ தான் அதே 21B சொல்லிட்டு டிக்கெட்டை ஏந்தினபடி ஒரு பெண் வந்து வராங்க. நல்ல கரிய பெரிய உருவம், ஸ்டிக்கர் போட்டு லட்சுமி டாலர் வரைய கழுத்தில் போட்டிருந்தாங்க. வெள்ளந்தியாக சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து வேற சிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் உடஞ்ச ஆங்கிலத்தோட கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தாலே தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சென்னையில் வந்து நிறைய கேரள மக்கள் வர்றது உண்டு சென்னை ஃப்ளைட்டில். அப்போ நான் யோசிப்பேன், அவரை கேரளாவாக இருப்பாங்களோன்னு சொல்லி எடை போட்டேன். ஆனால் அவங்க பேசின இங்கிலீஷை வச்சு நான் அவங்க தமிழ்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். மிகையான தங்க நகை, பொருந்தாத புது புது ஸ்வெட்டர், யாரோ கடன் வாங்கி தான் கொடுத்துருக்கணும்னு சொல்லியும் நினச்சேன். ஏர் ஹோஸ்ட்டுக்கிட்ட தண்ணி கேட்டேன். இந்த பொண்ணு தாங்கிட்ட இருந்த பழ ஜூஸை எடுத்து நீட்டினாங்க, ட்ரிங்க்குன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நட்போட தமிழான்னு சொல்லி கேட்டேன். அவ்வளவுதான். அப்போது அந்த பொண்ணு, நீங்கள் தமிழா? நான் ட்ரெஸ்ஸு தோரணையெல்லாம் பார்த்து வேற ஊர் காரவுகன்னு நினச்சேன். இங்கே வேலை பார்க்குறீங்களோ? ஆமாங்க. நீங்கள்? நானும் தான். எங்கேருந்து வரீங்க? அமெரிக்காவிலேருந்து வரேன். சாஃப்ட்வேருங்களோ? அதுவா? என் யஜமானர் வீட்டில் கூட அவங்க மகன் இப்போ அதுதான் படிக்கிறாங்களாம். யஜமானர்னு சொல்லி சொன்ன அடுத்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு அரேபியாவில் வீட்டு வேலைக்கு போன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு நல்ல அனுபவம் எனக்கு காத்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நாவலை தூக்கி போட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அப்படியா? அவங்க வீட்டில் எவ்வளோ பேர்? அண்ணன் தம்பி குடும்பமாக வசிப்பாங்க, ஆம்பளைங்க வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. அண்ணன் பொண்டாட்டி தான் என்னை வேலைக்கு எடுத்துச்சு. 3 பசங்க, 2 பேருக்கும் 2 நான் தான் வேலைக்கு போய் வந்த பிறகு பிறந்துச்சுங்க. பாசமான பிள்ளைங்க. இவ்வளோ பேருக்கும் நீங்கள் ஒருத்தர் தான் வேலை பார்க்குறீங்களோ? முதல்ல நான் மட்டும்தான். இப்போது இன்னும் 2 பேர் இருக்காங்க, ஒரு பிலிப்பினோ பொண்ணு, ஒரு தோட்ட வேலை ஆள். இவங்களுக்கு எல்லாம் நான் தான் என் சீனியரு, நான் தான் மேனேஜரு, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையோட சொன்னாங்க அந்த பொண்ணு. ஏ அப்பா, எவ்வளோ நாளாக வேலை செய்கிறீங்க? 9 வருஷமாக செய்கிறேன். தனியாகவா இருக்கீங்க? உங்கள் குடும்பம்லாம் எங்கே இருக்காங்க? வேலூர் தான் என் ஊர், ஒரே புள்ள எனக்கு. எனக்கு புருஷனும் சரியில்லாத புருஷன், வேற வழி இல்லைன்னு என் பிள்ளைய எங்கள் அண்ணன் வீட்டில் தான் வந்து விட்டு வளர்றான். அவன் அண்ணனுக்கு நிறைய கடன் வேற இருக்குது. சரின்னு 35 வயசுலேயே நான் அரேபியாவுக்கு கிளம்பிட்டேன். ஓடிட்டு 9 வருஷம் ஓடிச்சு. புள்ள அடுத்த வருஷம் 12வது வகுப்பு போகிறான். பேகங்கிட்ட அதான் என் முதலாளி பொண்டாட்டி, அவங்கக்கிட்ட இந்தியாவுக்கே என்னை அனுப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுவும் புள்ள மாதிரி படிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி சொன்னப்போ தான் நீ வேணால் போயிட்டு திருப்பி வந்துடுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு நான் இல்லாமல் முடியாது. அவங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரி தான். நான் 2 மாதம் ஊருக்கு போனாலே அழுதுபடுவாங்க. ஃபோன் போடுங்க வேலூருக்கு, நம்ம பையனுக்கும் இந்த இதுகளுக்கும் இடையிலலாம் மாட்டிக்கிட்டேன், பார்த்துக்கோங்க. இப்போவும் 2 மாதம் லீவில் தான் போகிறேன், அப்போ தான் என்னை அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி சொன்னாங்க. போய் பிள்ளையை எங்கேயாச்சும் டியூஷன் சென்டரில் பார்த்து சேர்த்து விடணும். அண்ணன் படிக்கலை, அண்ணி இவங்கக்கிட்ட அன்பாகவே இருக்காது, ஏதோ சோறாவது போடுறலன்னு சொல்லி நானும் நினச்சிக்குவேன். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. தம் பிள்ளைய விட்டுட்டு இளமையை தொலைச்சி வேறு நாட்டில் தாயாக வேலையாக இருக்கிறாளே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாகவே இருந்துச்சு. அப்புறம் கேட்டேன், உங்களுக்கு கஷ்டமாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன், நான் நல்லா தானே இருக்கேன். இங்கே பார்த்தியா, 8 சவரம் பிரேஸ்லெட்டு, பேகம் கொடுத்துச்சு, இந்த கோட்டு, ஹேண்ட்பேக் எல்லாம் அவங்க கிஃப்ட் கொடுத்துச்சு. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி சாக்லேட் டப்பா வாங்கி கொடுத்து தந்துச்சு. ஏர்போர்ட்டில் ஏசி காரில் வந்து குடும்பமாக விட்டாங்க. பிள்ளைங்க வேற ஒரே அழுகை தான், திரும்ப வந்துடுவல்லன்னு சொல்லி 10 தடவை கேட்டு தான் என்ன அனுப்புகிறாங்க. இதுவும் என் குடும்பந்தே, முதல்ல அரபி தெரியாமல் கஷ்டப்பட்ட வந்ததில், அப்புறம் இப்போ நான் தான் குயின் அங்கே. என் பிள்ள காலேஜ் முடித்தா அவனையே இங்கே அரபிக்கே கூப்பிட்டுட்டுலான் இருக்கேன். கூப்பிட்டா வருவான் அவங்க மகன். உங்கள் அண்ணனுக்கு அவன் க்ளோஸ் இல்லையான்னு? அதெல்லாம் வருவான் வருவான், அவன் வந்து கண்டிப்பாக என் கூட வருவான். அண்ணன் வேறே பாவம், எவ்வளோ நாளாக என் பிள்ளைய வளர்க்குறாரு.
அண்ணி ஒரு கலீஜு. நான் மாதம் மாதம் எவ்வளோ அனுப்புனாலும் ஏதோ கடனுக்கு இவனை பார்த்துக்கிற மாதிரி சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கும். அண்ணன் பொண்ணு சின்னது, அதுதான் இவன் மேலே பாசமாக இருக்கும். என்ன வேலை கிடைக்கும் அவனுக்கு? நீங்கள் அவனை இங்கே கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறீங்க. ஆ, நீ தான் படிச்சிருக்கல்ல, சொல்லு. இன்ஜினியரிங் சேர்க்கவா? இப்போது அதில் தானே வேலை கிடைக்குதாமே? ஆமாம், துபாயில் நிறைய சாஃப்ட்வேர் யாரும் இருக்காங்க, உங்கள் ஊரில் தெரியல. சரி, வேலூரில் என் நண்பர் ஒருத்தர் கோச்சிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறாரு. ராணிப்பேட்டில் பில் பசங்க அங்கே படிக்கிற நிறைய நம்பர்லாம் உனக்கு தரேன், விசாரிங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸு. ஒன்னாண்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். பார்க்க திமிராக இருக்க, இதாண்ட உட்காரணமானு சொல்லி எதுவும் யோசித்தேன். நம்ம ஊர் நம்ம ஊர் தான்றத காமிச்சிட்டேன். படித்தப்புள்ளதேன். நானும் உங்களை மாறித்தேன். நீங்கள் அரேபியா, நான் அமெரிக்கா. உங்களை ஒரு குடும்பம் நல்லா பார்த்துக்கிறாங்க, நானே தான் என்னை பார்த்துக்கணும். என் குடும்பமும் இப்போ இந்தியாவில் தான் இருக்குது. எங்களுக்கும் ஹோம் லோன் எல்லாம் இருக்குது. என்னை எங்கள் வீட்டில் என்னை யாரும் போக சொல்லலை. நான் 3 மாதத்தில் ரிட்டர்ன் ஆகிறேன். ப்ராஜெக்ட் முடிஞ்சு அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது நீ அமெரிக்கா வேலைக்காரி, நான் அரேபியா வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரித்தாங்க. சேர்ந்து ஏதோ காமெடி வீடியோ பார்த்த மாதிரி சென்னையும் வந்துட்டாங்க. உங்கள் வீட்டில் வந்துடுவாங்களா? நான் வேணா வெயிட் பண்ணிட்டா? என் அண்ணன் வேலூர்லேருந்து நேத்தே வந்துருச்சு. வந்துட்டாங்க. ஐ மிஸ் யூ. கண்ணீர் வந்தது அவருக்கு. மீட்டு அக்கா, இந்தாங்க நம்பர். ஒரு தைரியமான புத்திசாலி பெண்ணை சந்திச்சதோட மனநிறைவு. இமிகிரேஷன் வர பிரியா விடை கொடுத்தார். ஆயிற்று, 5 வருஷம் முடிஞ்சிச்சு. மகன் படித்து இன்னைக்கு அரேபியா போயிருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். அல்லது இவர் இந்தியா திரும்பியிருக்கலாம். இல்லை, கோரை பார்த்து என்னை தொடர்பு கொள்ளியிருந்திருக்கலாம். அக்கா, ஐ ரிமெம்பர் யூ. என் நம்பர் கொடுத்தேன்னா உங்கள் நம்பர் வாங்கவே இல்லை. இப்படின்னு சொல்லிட்டு தோழி ஒருத்தங்க தன்னோட அந்த நினைவுகளை பதிவிட்டிருக்காங்க. உண்மையிலுமே இந்த மாதிரியான ஒரு நல்ல தருணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இது இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டதுண்டு. ஏன்னா இங்கே அமெரிக்காவில் படிக்கிற அந்த பெண்மணி, அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ அல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த பெண்ணோ இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அடிக்கடி சந்திச்சிருக்க மாட்டாங்க. எப்பயாவது ஒரு தடவை தான் சந்திச்சிருந்திருப்பாங்க. இப்போ அவங்க, அதாவது அவங்க நிச்சயமாக வந்து அவங்க பையனை ஒரு நல்லபடியாக படிக்க வச்சு அரேபியாவுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருப்பாங்க. கண்டிப்பாக அதுதான் நடந்தும் இருக்கும். அவங்களுடைய அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க அந்த நினைவை ஒரு ரிமெம்பராக வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க. இது உண்மையிலுமே நெகிழ்ச்சியான தருணம் தான். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு அனுபவம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது நீங்கள், அதாவது ஃப்ளைட்டில் தான் போகணும்னு இல்லை, பஸ்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ போகும்போது யதார்த்தமான இந்த மாதிரியான ஒரு சந்திப்பை வந்து நீங்கள் சந்திச்சிருந்துருப்பீங்க. அப்படி நீங்கள் சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.